மும்பை வான்கடே மைதானத்தில் ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடரோட 11வது சீசன் இன்னைக்கு கோலாகலமாக ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தொடரில் நடப்பு சாம்பியனாக இருக்க மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், கிங்ஸ் இலவன் பஞ்சாப், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி டேர்டெவில்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க கூட 2 வருஷம் தடைக்கு அப்புறம் சென்னை அணியும் ராஜஸ்தான் அணியும் களமிறங்க போகிறாங்க. தொடக்க நாளாக இருக்கிற இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற மேட்ச்சில் நடப்பு சாம்பியனாக இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணியும் முன்னாள் சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோத போகிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி இருக்கிற தோனி தலைமையிலான சென்னை அணி மேலே ரசிகரோட எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. கடந்த மாதம் இறுதியில் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணி வீரர்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டப்ப அதை பார்க்கறதுக்கு ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்காங்க. ரசிகரோட எதிர்பார்ப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒருவித அழுத்தமாகவே காணப்படுது. தோனி கேப்டனாக இருக்கிற சென்னை அணியில் ஒட்டுமொத்தமாக இடம்பெற்றிருக்க வீரர்களில் 11 பேர் 30 வயசை தாண்டினவங்க. தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கையில நீண்ட காலமா போட்டியை வெற்றிகரமா முடிச்சு வைக்கிற திறமை கொண்டவர் தோனி. மறுபடியும் அந்த பணியில திறம்பட செயல்படணும்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய ஐபிஎல் தொடர ஒரு சிறந்த காலமா தோனி பயன்படுத்திக்கலாம். இதுக்கிடையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரசிகர்களை விட இந்த டைம் கோப்பை வெல்றதுக்கு நான் அதிகமா ஆசைப்படுறேன்னு ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலி சொல்லியிருக்காரு. மிரட்டக்கூடிய பேட்டிங் வரிசையை கடந்த 10 வருஷமா வச்சிருக்க ஆர்சிபி அணி ஒரு டைம் கூட கப்பு வாங்கல. இந்த ஏக்கத்தோட வெளிப்பாடாதான் விராட் கோலி இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஐபிஎல் வரலாற்றில் வெற்றிகரமாக வளம் வர்ற நடப்பு சாம்பியனாக இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி 4வது முறையாக கோப்பையை வெல்ற முனைப்பில் நீண்டகாலமாக பயிற்சியில் ஈடுபட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் சுழற்பந்து வீச்சாளராக இருக்கிற ஹர்பஜன் சிங்கை இழந்துட்டாங்க. ஆனால் அவர் இடத்த கிருணல் பாண்டியா நிரப்புவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு ஐபிஎலோட தொடக்க விழா நடக்கிறதால கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகிற இந்த கலை நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷங்கள் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் போட்டிகள் ஆரம்பமாகும். ஐபிஎல் தொடரோட மொத்த பரிசு தொகை 50 கோடி. இதுல சாம்பியன் பட்டம் வெல்ற அணிக்கு 26 கோடி, 2வது இடம் பிடிக்கிற அணிக்கு 13 கோடி, பிளே ஆஃப் சுற்றுல வெளியேற போற 2 அணிகளுக்கு 9 கோடிகள் வழங்கப்படும். இது இல்லாம மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் மற்ற அணிகளுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போற ஐபிஎல் திருவிழாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.